ஏனாதிநாத நாயனார். இவரோட ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் எயினனூர் அப்படிங்கிற இடம் இன்னைக்கு ஏன நல்லூர்னு வழங்கப்படுகிறது. வாழ் பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். அதாவது மன்னர்களுக்கும் படை வீரர்களுக்கும் வாழ் பயிற்சி கொடுப்பது இவரது தொழில். அதே ஊரில் இன்னொரு ஆசாமி, இவருடைய சொந்தக்காரன் அதிசூரன் அவனுடைய பெயர். அவனும் பயிற்சி கொடுக்குறான். ரெண்டு பேருக்குள்ளே போட்டி வருது. அந்த போட்டியில் ஏனாதிநாத நாயனார் ஜெயிக்கிறார். அவன் தோற்றுவிட்டான். எப்படி குறுக்கு வழியில் ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நேர் வழியில் ஒரு காரியத்தை சாதிக்க முடியல அப்படின்னா இது நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம விட்டுடணும். ஆனால் வம்படியாக நம்ம அந்த காரியத்தை சாதிக்கணும்னா குறுக்கு வழியில் போகணும். அப்படின்னா என்ன, பாவத்தை சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம், தர்மத்தை மீறுகிறோம்னு அர்த்தம். அதைத்தான் பண்ணுறான் அதிசூரன். அவன் என்ன பண்ணுறான், இவரை தனியாக நம்ம ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறான். சரி, நேருக்கு நேராக சந்தித்தாலுமே ஏனாதிநாத நாயனார் வலிமையுள்ளவர். ஒரு சீக்கிரத்திலேயே சொற்ப நிமிடங்களிலேயே அதிசூரனை வீழ்த்திவிட முடியும். அது அதிசூரனுக்கும் தெரியும். அப்போ என்ன யோஜனை பண்ணுறான், இந்த ஏனாதிநாத நாயனார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன ஒரு குணம்னா, நெற்றியில் 300 இட்டவனை தாக்க மாட்டார். அது எங்கேயா இருந்தாலும், போராக இருந்தாலும், நேருக்கு நேர் பார்த்தாலும், அவனை சிவனடியாராக கருதி வழிபடுவாரை தவிர அவன் மேல் தாக்குதல் நடத்த மாட்டார். மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி. இது இவனுக்கு தெரியும், அதிசூரனுக்கு தெரியும். இவன் என்ன பிளான் பண்ணுறான், அதிசூரன் நம்ம நெற்றியில் விபூதியெல்லாம் அட்டுப்போம், உடம்பில் விபூதி பட்டையெல்லாம் போட்டுப்போம், இதோடு போய் ஒண்டிக்கு ஒண்டி, அதானே இவன் பிளான் பண்ணுறான், இவனுடைய திட்டம் அதானே, தனித்தனியாக சந்திக்கணும், நம்ம விபூதியோடு இருக்கிறதுனால நம்மளை தாக்க மாட்டார். அந்த சமயத்தில் நம்ம அவர் கதையை முடிச்சுடுவோம். இவ்வளோ ஒரு மோசமான திட்டம் பாருங்கள். ஒரு நல்லவரை வீழ்த்தணும்னா சதித்திட்டங்கள் தான். நேர்மையான வழியில் ஒரு பக்தனை, ஒரு சிவபக்தனை வெல்ல முடியாது என்று தெரிந்த பிறகு சதித்திட்டத்தினால் அவனது வாழ்க்கையை முடித்து விடுவதென்று தீர்மானிக்கிறான் அதிசூரன். பிளான் போட்டுட்டான், திட்டமிட்டான். நாளைக்கு கார்த்தால விடிகார்த்தால ஒரு இடத்தையும் சொல்கிறான். ஊரில் தன்னோட ஆள் ஒத்தனை அனுப்புகிறான். தகவல் சொல்லணும் இல்லையா, ஏனாதிநாத நாயனாருக்கு தகவல் சொல்லணும். என்ன தகவல் சொல்கிறான், அப்பா நீ போய் அவர்கிட்ட சொல்லு, ஏனாதிநாத நாயனார்கிட்ட சொல்லு, நாளைக்கு காலையில் விடிகாலையில் இந்த இடத்துல அந்த ஊரில் மேலத்தூர்னு ஒரு இடம், எங்கே ஏனநல்லூரில் இன்றைக்கும் இருக்குது, மேலத்தெருவில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட இடம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அந்த இடத்தினுடைய பரப்பளவு மெல்ல 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 குறைஞ்சு 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 வந்து இன்றைக்கி அந்த இடமே இல்லாமல் போயிடுச்சான். இந்த பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே தான் சண்டை நடந்தது, ஏனாதிநாத நாயனாருக்கும் அதிசூரனுக்கும் இங்கே தான் யுத்தம் நடந்தது, நீயா நானாங்கிற போட்டி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடம் இன்றைக்கி எவ்வளவா இல்லை, இன்றைக்கி பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு வர சொல்கிறான், போய் சொல்கிறவன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறான், ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியாக எதிர்கொள்ளணும், அதற்கான காரணம் என்ன, அதை சொல்லணும் இல்லையா. ஒருவேளை ஏதான சதித்திட்டம் தீட்டுவானோன்னு நினைக்கலாம் ஏனாதிநாத நாயனார். அதற்கான காரணத்தையும் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறான் அதிசூரன், சொல்லி அனுப்புகிறான் இந்த போகிற ஆசாமிகிட்ட. என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு பேரோட படையும் திரும்ப மோதிச்சு அப்படின்னா
சம்பந்தம் இல்லாமல் பல பேர் பலியாவாங்க. நீயும் நானும் தான், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி. எதுக்கு மற்றவங்களெலாம் பலியாகணும்? ஏதோ நல்ல எண்ணம் இருப்பவன் போல காட்டிக்கொண்டு தனது நயவஞ்சகத்தனத்தை உள்ள நுழைக்கிறான் அதீஸ்வரன். நம்ம ரெண்டு பேர் தானே, மற்றவங்களாம் பலியாக வேண்டாம். அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த நின்று பார்க்கலாம். நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு அவரை வராரான்னு கேளு. வரதான் வர சொல்லு ஆயுதத்தோடு, நானும் வந்துடுவேன்னு சொல்லு அப்படின்னு தகவல் அனுப்புகிறான். இந்த ஆசாமி போகிறான், யார், அதீஸ்வரனோட ஆசாமி ஏனாதி நாத நாயனார்கிட்ட போகிறான். போயிட்டு அவர்கிட்ட விவரத்தை சொல்கிறான். தானாக தேடி வர சண்டை தானே, இதை எப்படி விட முடியும் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு. சரி பரவாயில்ல, விடிகார்த்தால் தானே நான் வந்துடுறேன். யாரும் வேண்டாமா? படம் வேண்டாம். ரைட்டு, படம் வேண்டாம், நான் மட்டுமே வரேன், நான் மட்டுமே வந்துடுறேன், போய் சொல்லிவிடு, வந்துட சொல்லு அப்படின்னு அனுப்புகிறேன். தகவல் வருது அதீஸ்வரனுக்கு, சந்தோஷமான சந்தோஷம். நாளைக்கு விடிகாலையில் தனியாக வரார் ஏனாதிநாத நாயனார். அவர் கதையை முடிச்சிடணும். அவர் கதையை முடித்தாத்தான் நமக்கு பொழப்பு தீர்மானிக்கிறான். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.